கருவாச்சி காவியம். அத்தியாய நாள்ல கருவாச்சிய சொன்ன கிளி பேய் பிடிச்சதும் அதை கோடாங்கி விரட்டி அடிச்சதும் அதை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ அத்தியாயம் அஞ்சுல பஞ்சாயத்து கூடுது. விடிஞ்சா பஞ்சாயத்து, ஊரே உறங்குது. எனக்கும் தூக்கம் வருதுன்னு சந்து பொந்துங்கள்ல இருந்த சத்தமும் உறங்கி போச்சு. முழிச்சுக்கிட்டு இருக்கிறது காடா விளக்கும் கருவாச்சியும் மட்டும்தான். என்னமோ சோட்டுக்காரிக்கிட்ட ஒப்பிக்கிற மாதிரி காடா விளக்கு கூட பேசுறா கருவாச்சி. என் பழுப்பு ஏன் இப்படி ஆகி போச்சு காடா விளக்கே? என்ன குத்தத்துக்கு நான் இப்படி குத்துயிரும் குளவுயிருமா கிடைக்கேன்? என்ன பாவம் பண்ணினேன்? எவசோத்துல மண்ணள்ளி போட்டேன். கறியை மட்டும் எடுத்துக்கிட்டு நாய் எலும்ப துப்புற மாதிரி துப்பிட்டானே என்னையே. செத்து போடின்னு சொன்னவங்க கிட்ட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? பஞ்சாயத்துல எப்படியும் அத்து விட்டுற போறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்? கல்யாண சேலைய கழுத்துல சுத்தி நாண்டுக்கிட்டு செத்து போகலாமா? இல்ல அரளி விதைய அரைச்சு குடிச்சிட்டு பழைய சிலைய போத்தி படுத்துக்கிறலாமா? பொம்பளைங்க பொதுவா இதைத்தானே செய்வாங்க. அதை நானும் செய்யணுமா? செய்ய மாட்டேன் காட விளக்கே. ஒத்த திரிய வச்சுக்கிட்டு ஊத காத்த எதிர்த்து நிக்கிறிய நீயே. சீம தண்ணி கடைசி சொட்டு வத்தி போனாலும் திரையில ஊறி கிடக்கிற மிச்சத்தை வச்சு உசுர் புடிச்சு நிக்க பாக்குற உனக்கு குறைஞ்சவளா நானே? ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு காரணம் இருக்கா இல்லையா? என் பிறவிக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிட்டு போயிடுறேன். சாவு என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்மளை தேடி வரத்தானே போகுது. அது வாரப்ப வாரட்டும், பார்த்துருவோம். வான்னு கேட்டுருவோம். இதுவரைக்கும் கொழ கொழன்னு இருந்த மனசு வாங்கின அடியில லேசா கெட்டிப்பட்டு இருக்கு. எல்லாம் நல்லதுக்குத்தான். வரணுங்கிற துன்பம் வந்துதான தீரும். உல கொதிக்காம அரிசி வேகுமா? ஒவ்வொரு பொம்பளை பழப்பும் ஒரு உலதான். இப்ப என் உல கொதிக்குது, கொதிக்கட்டும். அவ ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இப்ப காடா விளக்கும் உறங்கி போச்சு, அவ மட்டும் முழிச்சிட்டு இருக்கா. அரச மரத்தடி மந்தையில ஊரே கூடி உட்கார்ந்துருக்கு. கருவாச்சி பழப்பு என்னவாக போகிறதோ என்கிற கவலை. பஞ்சாயத்துல கலகம் வந்து ஒன்னு கிடக்க ஒன்னு ஆகி போயிடுமோங்கிற பதட்டமோ திட்டு திட்டா தெரியுது ஊர்க்கார மூஞ்சியில. உருமா பெருமா தேவர் பெருங்குரல் எடுத்து பேசுறாரு. இந்த பாரப்ப கட்டையா, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காம நல்ல முடிவுக்கு வாப்பா. ஆம்பளைக்கு அருங்கேடு நினைச்சாலும் பொம்பளைய புறம்பேசப்படாதப்பா. 40 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்த குடும்பம் சேர்ந்ததாவே இருக்கட்டும். ஊரே ஒன்னு கூடி சொல்றோம், வச்சு பொழச்சிக்கப்பா அவளை. அப்ப உட்கார்ந்திருந்த கட்டையன் விசுக்குன்னு எந்திரிச்சான். பெருசுக கூடி ஒரு தீர்ப்ப சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க, வச்சு புழக்க போறது நான் தானே. ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் எதுக்கு? வீடு விளங்க, வாரிசு உண்டாக. இந்த ரெண்டுக்கும் லாயக்கு பாட மாட்டா இந்த ரெண்டுங்கட்ட சிரிக்கி. வேணாம், விலக்கி விட்டுருங்க அப்படின்னா. இல்லாதது பொல்லாதம்மா சொல்லி என் புள்ள பொழப்ப கெடுத்துற வேணான்னு சொல்லுங்கப்பா. அந்த ஆளு சொல்றத நம்பாதீங்க. தங்கத்தட்டு மாதிரி போய் சல்லடையா திரும்பி வந்திருக்கா என் பொண்ணு. முந்தானைய உதறி இழுத்து இடுப்புல செருகிக்கிட்டு தரைய விட்டு பந்து மாதிரி எந்திரிச்சு அழுது பேசுறா பெரிய மூக்கி. ஆமா, பெரிய சீமையில இல்லாத பொண்ணு. மிளக ரசம் வயிடினா எலுப்புழுக்கைய அள்ளி போட்டு இதுதான் மிளகுங்கிறா. போனா போயிட வேண்டியது தானே. ஏய், வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் எங்க ஐத்த மக என்ன அவசரியாடா? பொண்ணு கேட்டு வந்தது நீதானே? முதலக்கம்பட்டியில இருந்து பஞ்சாயத்துக்கு வந்திருந்த பெரிய மூக்கி அண்ணன் மகனுங்க 4 பேரும் ஒன்னு சொன்னாப்புல எந்திரிச்சிட்டானுங்க. தாட்டு பூட்டுன்னு அவனுங்க தவவும் பல்ல கடிச்சுக்கிட்டு கட்டையன் லேசா திரும்பி பாக்குறான். ஆயுதம் புதைச்ச இடத்துல அடையாளம் வச்சு உக்காந்துருந்த பன்னியாம்பேர உலக்கையன் சலம்ப பாண்டி 3 பேரும் லேசா பள்ளம் பறிக்கிறாங்க. வாடா போடான்னு பேசுனா ஏடா குடமாகி போயிரும்பா. நல்லது கெட்டது பேசத்தானே நாங்க இருக்கோம்ல, உக்காருங்க. காவக்கார சக்கன கைய மத்தவும் தோல்ல போட்ட துண்ட தரையில போட்டு உக்காந்துட்டானுங்க 4 பேரும். ஏன்பா சடைய தேவா, நீ பெரிய மனுஷன், நீ என்ன சொல்ற? நடுவிரலையும் சுட்டு விரலையும் ஒன்னா வாயில வச்சு அழுத்தி ரெண்டுக்கும் மத்தியில இருக்கிற இடைவெளியில புளிச்சுன்னு எச்சு துப்பி எச்சு விழுந்த இடத்த இடது கையால மண்ணை போட்டு மூடிக்கிட்டே சடைய தேவர் சொன்னாரு. தவளை தண்ணி கிழக்குது, ஓந்தி மேட்டு கிழக்குது, பிரிச்சு விட்டுருங்கப்பா. சடைய தேவா, நீ பிள்ளைகளை பொழைக்க நினைக்கல. ஏதோ ஒரு மாசு இருக்கு உன் மனசுல. அது பரம்பரைக்கு நல்லது இல்லப்பா. கடைசியா கருவாச்சியும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். கூப்பிடுங்கப்பா அந்த பிள்ளையன்னாரு உருமா பெருமா தேவர். வந்தா கருவாச்சி. முன்ன இருந்த பயம் இல்ல அவளுக்கு. கண்ணுல ஒரு ஒளி இருக்கு. கையெடுத்து கும்பிட்டா. எம்மா கருவாச்சி,
உன் புருஷன் உன் மேல குத்தம் சொல்லி வேணாம் வெட்டி விட்டுருங்கன்னு பஞ்சாயத்துல பிராது கொடுத்துருக்கான். உன் பக்க நியாயத்தை நீ சொல்லு தாயி. அவ ஒரு பேச்சும் பேசாம அரச மரத்துல அணில் பார்த்துட்டு இருந்தா. நான் வேற என் வாழ் வேறன்னு உடம்பு அசங்காம வாழை மட்டும் என்ன ஆட்டு ஆட்டுது அந்த அணில். புசு புசு புசுன்னு என்ன அழகு அந்த வாழ். யானை காது குடையணும்னா அணில் வாழ் தான் லாயக்கு. அவ என்ன சொல்ல போறாளோன்னு சபையே அவ வாய பார்த்துருக்க மரம் ஏறி அனல் வாழை தொட்டு தரையில குதிக்குது அவ மனசு. என் மேல ஒரு குத்தமும் இல்லைங்க. இது பஞ்சாயத்துக்கும் தெரியும், நான் கும்பிடுற சாமிக்கும் தெரியும். மற்றபடி கடவுளும் ஊரும் என்ன தீர்ப்பு சொல்லுதோ கட்டுப்படுறேன். சாமி அருள்வாக்கு சொல்ற மாதிரி பேசுறாயா கருவாச்சி? இந்த தெய்வ சிலையை வச்சு பிழைக்காதவனும் ஒரு மனுஷனா? எப்பவோ யாரோ செஞ்ச பாவத்துக்கு இப்ப பழி வாங்குறானப்பா இந்த பச்சை மண்ண. பஞ்சாயத்தே சோகம் கட்டி கிடக்கு. ஏமா பெரிய மொக்கி, பஞ்சாயத்து எப்பவும் பிரிக்க நினைக்காது, சேர்த்து விடத்தான் நினைக்கும். ஆனா அந்த பயலோ அத்து விடுங்க அத்து விடுங்கன்னு பிடிச்ச புடியிலேயே நிக்கிறான். நீ என்னத்த சொல்ற? விக்கி விக்கி அழுதா பெரிய முக்கி. சல்லுன்னு மூக்கு சிந்தி தரையில எரிஞ்சிட்டு முந்தானையில மூக்க தொடச்சுக்கிட்டே சொல்றா, பிள்ளை சேர்ந்து வாழணுமேனுதான் பெத்த வயிறு பத்தி எரியுது. ஆனா அனுப்பி வச்சா என் பிள்ளை என்னதில்லைன்னு போயிருமோன்னு பயமா வேற கிடக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போறேன்? பஞ்சாயத்துக்கு பாத்திய படுறேன் அப்படின்னு பெரிய மூக்கி சொல்லிட்டா. அம்பளை கல்லுல உக்காந்துருந்த பஞ்சாயத்து பெருசுக பெருசா ரெண்டு மூணு பெருமூச்சு விட்டாக. யோசிச்சு உதடு பிதுக்கி தலைய அங்கிட்டு இங்கிட்டுமா ஆட்டிக்கிட்டாக. பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் காது கடிச்சுக்கிட்டாக. கடைசியா அடித்தொண்டையில ஒரு கணைப்பு கணச்சாரு உருமா பெருமா தேவர். அந்த கணைப்பு ஒன்னும் தொண்டையில பிசுறு போறதுக்கு இல்ல. சலசலன்னு சலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்க சபைய தம் பக்கம் திருப்புற ஒரு சாட. சரி, வேற வழி இல்ல, நெஞ்சில கள்ள கட்டிக்கிட்டு தான் தீர்ப்பு சொல்றோம். கட்டையம் கருவாச்சி உறவை தீர்த்து விட்டுருவோம். இன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் புருஷம் கொண்டாட்டி இல்ல. ரெண்டு பேருக்கும் சேர வேண்டிய பொருளை ரெண்டு பேரும் வாங்கிட்டு அவங்க அவங்க பொழப்ப அவங்க அவங்க பார்த்துக்க வேண்டியதுதான். பிரிஞ்சாலும் நல்லா இருங்க. தீர்ப்பு சொன்ன உருமா பெருமா தேவரு குரல் கடைசியா கரகரத்து போச்சு. ஊருக்கு அவரை போல நல்ல மனுஷங்க நாலு பேர் இருப்பதனாலதான் கடந்து போற மேகம் அந்த ஊரையும் மறக்காம நினைச்சிட்டு போகுது. அது வரைக்கும் கட்டி வச்சிருந்த கண்ணீர் கைத்த திருச்சி கேன்னு அழுகையில கூடிட்டா பெரிய மூக்கி. என் பழப்பு பாதியில போச்சு, என் பொண்ணு பழப்பு ஆதியிலேயே போச்சே. ஏம்மா தங்கச்சி பெரிய மூக்கி, அழுகைய நிறுத்து தாயி. இது ஊருக்கு ஊரு உண்டானதுதான், பத்துக்கு ரெண்டு பழுதாகிறது இல்லையா? வேணாம்னு போறவன் விக்ரமாதித்த மகராசனா இருந்தாலும் நமக்கு எதுக்கு? போனா போயிட்டு போறான். நாங்கள்லாம் இல்லையா நல்லது கெட்டதுக்கு? அடுத்து ஆக வேண்டியத பாரு. வளவிக்கார சுப்பஞ்செட்டியாரு பெருமூக்கிய தேத்தி தெளிய வைக்கிறாரு. தகப்பன் சடையத்தேவரும் மகன் கட்டையனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து மீசக்குள்ள பெருசு சிரிக்க சிரிச்சனா இல்லையான்னு இடுக்குன கண்ணுல அவன் ஒரு பார்வை பார்க்க ஊர் ஆளுக இந்த நாடகத்தை பார்க்கறதுக்குள்ள தலைய வேற பக்கம் திருப்பிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். இங்க நடக்கிற கூத்துக்கும் தனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி கண்ணை சிமிட்டாம உட்காந்துருக்கா கருவாச்சி. சரி, அவரவர் பொருள் அவரவருக்கு போய் சேர்ந்துட்டா பஞ்சாயத்து முடிஞ்சிருமாப்பா. அதை பேசி முடிங்க முதல்ல. அம்மையப்ப நாயக்கர் சத்தம் போட்டு சொன்னதும் கலைய போன பஞ்சாயத்து உட்காந்துருச்சு திரும்பவும். முதல்ல பிராது கொடுத்தவன் கட்டையனா இருப்பதனால பொருளை திரும்பி தர வேண்டிய பொறுப்பு அவனுக்கு தான். பெரிய முக்கி நீ சொல்லாத்தா, நீ என்னென்ன சீர் செஞ்சியோ சொல்லி திருப்பி வாங்கிக்க. அது வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருந்த பெரிய முக்கி விவரமாயிட்டா. அழுகைய தூக்கி அங்கிட்டு வச்சிட்டு சீர் செஞ்ச பொருளையெல்லாம் மனக்கணக்குள்ளேயே ஓட்டி பார்த்து ஒப்பிக்கிறா. உரல் ஒண்ணு, உலக்க ஒண்ணு, உரல் மூடி ஒண்ணு, அண்டா ஒண்ணு, தண்ணி குடம் ரெண்டு, குண்டாஞ்சட்டி ஒண்ணு, கும்பா ஒண்ணு, ஓலவட்டி ரெண்டு, அம்மி திருக அருவாமனை ஒவ்வொன்று, காமாட்சி விளக்கொன்று, சொலகு ஒண்ணு, பாய் ஒண்ணு, தலகாணி ரெண்டு. விளக்கு மாறும் வாங்கி வச்சேன், ஆனா அது சீர்ல சேர்றதில்லன்னு சத்தம் போட்டு சொன்னவ இனிமேதான் கொடுக்கணும்னு கீழ்குரல்ல முனகிக்கிட்டா. கேட்டுக்கிட்டியாப்பா, செஞ்ச சீரெல்லாம் ஒப்படைச்சிரு பஞ்சாயத்துல. காவக்கார சக்கன உத்தரவு போட்டாரு கட்டையனுக்கு. ஏன் ஒப்படைக்கணும்? கல்யாண செலவு நான் தானே பண்ணியிருக்கேன், கழிச்சு விட போறேன். கட்டையன் எகத்தாளமா சொல்லவும் முதல கம்பட்டி ஆளுக கைய கால உதறி எந்திரிச்சிட்டாங்க. அவ வாழ்ந்த பங்கு கேட்டா கொடுக்கணுமா இல்லையா? அதுல கழிச்சிட்டு போ.
பொழுதிருக்க பொருள் வந்து சேராட்டி பொழுசாய நீ இருக்க மாட்டே அப்படின்னாங்க. யார பார்த்துடா கை நீட்டி பேசுறீங்க? ஆடுகளவாணி பயலுகளா? ஒழுங்கு மரியாதையா உக்காரல? உங்க சுடுகாடு முதல கம்பட்டியில இல்ல சொக்கதாவன் பட்டியில தான்டி. சலம்பல் பாண்டியன் உலக்கையனும் வேட்டிய வரிஞ்சிட்டு வெரசு காட்டுறாங்க. பன்னியாம்பேர பாவம் அருவா புதைச்ச இடம் அடையாளம் தெரியாம மேலையும் கீழையும் முழிக்கிறான். அம்பலக்கல்லுல அது வரைக்கும் உட்கார்ந்திருந்த காவக்கார சக்கனை படக்குன்னு எந்திரிச்சு பூன் போட்ட காவக்கம்ப அம்பலக்கல்லுல நாலு தட்டு தட்டி, எலே வெங்கம்பயலுகளா, பஞ்சாயத்து நீங்க நடத்துங்கடா, நாங்க வெளியேறிக்கிறோம் அப்படின்னு ஒரு சத்தம் விட்டு அத்தனை பேரையும் அமர்த்தி புட்டு, சீர் செஞ்ச பொருளை சேர்த்துருங்கப்பான்னு முடிவு சொன்னார். அம்மி குழவிலிருந்து அருவாமனை வரைக்கும் எல்லாம் வந்து இறங்கிருச்சு பஞ்சாயத்தில். யாத்தா எல்லாம் எண்ணி பார்த்துக்க, நாளைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம். அப்புறம் அதை காணும் இதை காணும்னு இங்கே வந்து புலம்புனா அரச மரம் வாங்கி தராது. சரி பார்த்துக்க. என் பொண்ணே புழப்பத்து வந்த பிறகு எந்த பொருள் வந்தா என்ன, வாராட்டி என்ன அப்படின்னு பெரிய மூக்கி பெருமூச்சு விட்டா. பெரிய மூக்கி பெரும் போக்கா பேசிட்டாலும் அறப்பார்வையிலேயே ஒரு அலசு அலசி ஓலவட்டி ரெண்டில் ஒன்றை காணோம்னு கண்டுபிடிச்சிட்டா. ஓலவட்டி ரெண்டு கொடுத்தேன், ஒன்றை காணோம். போனால் போகுது, அண்ணன் தானே, அதுலேயே கஞ்சி குடிக்கிட்டோம், இல்லை அதை அடகு வச்சு கஞ்சி குடிச்சிக்கிட்டோம். அந்த சொல்லோட சூடு தாங்க மாட்டாத சடையத்தேவருக்கு மீசைக்கு மேலே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. எலே எங்கடா அந்த ஓலவட்டி, நாய் சம்பாதிச்ச பொருள் நமக்கு எதுக்கு, எரிஞ்சிருங்கடா. செத்த இடத்துல அந்த ஓலவட்டியும் வந்து சேர்ந்துருச்சு. கடைசி கட்டத்துக்கு வந்து நிற்குது பஞ்சாயத்து. தொண்டைய ஒரு செருமை செருமி சத்தமும் கொஞ்சம் கூட்டி கட்டையும் ஆரம்பிக்கிறான் விவகாரத்தை. அவங்க பொருளை அவங்களுக்கு கொடுத்துட்டோமில்ல, எங்கள் பொருள் எங்களுக்கு வந்துடணும் இல்லை. நியாயந்தானப்பா, உன் பொருள் உனக்கு வந்துடணும், அப்போ கேட்டு வாங்கி கொடுத்துருங்க. எதை, தாலி சரடை? தாலி சரடு வாங்கிறது தான் தீக்கிற பஞ்சாயத்தில் கடைசி சம்பவம். அது முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு போகும். பஞ்சாயத்தை விட்டு பொம்பளைங்க கொஞ்சம் தள்ளி நிறுத்தி மஞ்சள் தண்ணி தெளித்து தாலி சரடை வாங்கி புருஷங்கையில் ஒப்படைச்சிடுவார் நாட்டாம. அந்த நிமிஷத்திலிருந்து அவனுக்கும் அவளுக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு ஆயிரும். தாலி சரடு வாங்குற போது ஒரு பெருசு இந்த பாவம் நம்மளை சேர வேணான்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிருங்க. தாலி சரடுனா வெறும் கயிறா? ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் மத்தியில் ஊடாடுற உயிர், அவங்க மதிப்பு அப்படி. சரி சரி எம்மா, பிள்ளை கருவாச்சி, கட்டை எனக்கும் உனக்கும் இல்லைன்னு ஆகி போச்சு. நம்ம சம்பிரதாயப்படி தாலி சரடை கொடுத்துருதாயி. காஞ்சி கிடந்த அரசங்குச்சியை வச்சு தரையில் கோலம் கிழிச்சிக்கிட்டு இருந்த கருவாச்சி இந்த சொல்ல கேட்டாலோ இல்லையோ தீப்பிடிச்ச மாதிரி குபீர்னு எந்திரிச்சு நின்னா. பஞ்சாயத்தில் ஒப்படைச்ச பொருள் எது வேணுமோ எடுத்துக்கிருங்க, இல்லை எல்லாமே வேணுமானாலும் எடுத்துக்கோங்க. என் உசிரே போனாலும் தாலி சரடை மட்டும் தரமாட்டேன். தாலி சரடு வேணுங்கிற ஆம்பளை என் தலையை அறுத்து எரிஞ்சிட்டு அப்புறம் தாலி எடுத்துக்கிட்டு போகட்டும். இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவா கருவாச்சின்னு யாரும் எதிர்பார்க்கல. கருவாச்சியா இப்படி பேசுறான்னு நம்பவும் இல்லை. ஒரு ஈக்காக்கா பேசல, ஏண்டி தாலி கழுத்துல கிடந்தா என்னைக்கு இருந்தாலும் உன் புருஷன் உன் கவுட்டுக்குள்ள வந்துருவான்னு பாக்குறியா கத்துறான் கட்டையன். இல்ல, இந்த சென்மத்தில் நீ எனக்கு புருஷனும் இல்லை, இந்த பூமியில் பிறந்த எந்த ஆம்பளையும் எனக்கு புருஷனாக போகிறதும் இல்லை. பொழைச்சிருவியாடி இந்த பூமியில் ஆம்பளை துணை இல்லாமல் அப்படின்னு எகிறான். பொழைக்கிறேன், பொழைச்சி காமிக்கிறேன், பந்தயம் போடுறியா, ஜெயிச்சிருவியா அப்படின்னு நான் கட்டையேன். ஜெயிக்கிறானோ இல்லையோ நான் தோக்க மாட்டேன் மாமா. ஊரே அருளேறி நிற்குது. ஆம்பளைங்க பொம்பளைங்க கண்ணில் கண்ணீராக முட்டுது. அக்காம விட மாட்டேன்னு கருவாச்சி மேலே பாய போன கட்டையனை நாலு இழந்தாரிங்க இழுத்து பிடிக்க, அத்து பாருன்னு முதல கம்பட்டி ஆளுக அவளை சுற்றி அணை கட்டி நிற்க அமளி தும்மளி ஆகி போச்சு பஞ்சாயத்து. தாலி சருடு தர முடியாதுங்கிற பொம்பளைய தந்தே ஆகணும்னு சொல்கிற பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லி கலையுது பஞ்சாயத்து. மாரடிச்சு அழுது போகிற பெரிய மூக்கி பின்னாலேயே கருவாச்சியும் நடந்து போறா, நெஞ்சில தாலியோட, நெஞ்சு கூட்டில் வைராக்கியத்தோட. நன்றி.